விரைவுச் செய்திகள். திருப்பூரில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளை சட்டப்பேரவை பொது கணக்கு குழுவினர் ஆய்வு செய்தனர். திருப்பூர் மாநகராட்சியில் கழிவுநீர் வடிகால், பேருந்து நிலைய கட்டிடம், புதிய மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை, பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி, திருப்பூர் மாநகர மேயர் கிராந்திகுமார் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். இது தொடர்பாக பேசிய செல்வ பெருந்தகை, மத்திய பொது கணக்கு தணிக்கை குழு செய்து கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலே ஆய்வு செய்து வருவதாக கூறினார். நாகையில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பார்வையிட்டார். பின்னர் நாகூர் தர்காவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் அமைச்சர் கலந்து கொண்டார். கிறிஸ்தவ தேவாலயங்கள், பள்ளி வாசல்கள் சீரமைக்கும் பணிக்கு அரசு நிதியுதவி வழங்கி வருகிறது என தெரிவித்தார். தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சக அலுவலகத்தில் நள்ளிரவு தீ விபத்து ஏற்பட்டது. அங்குள்ள வடக்கு பிளாக் பகுதியில் உள்ள அறையில் நள்ளிரவு 12 மணிக்கு திடீரென தீ பற்றியது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் 7 தீயணைப்பு வாகனங்களில் நிகழ்விடத்திற்கு விரைந்தனர். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த விபத்தில் உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் மலப்புரத்தில் கால்பந்து மைதானத்தின் இருக்கைகள் சரிந்து விழுந்த விபத்தில் பலர் படுகாயமடைந்தனர். அங்குள்ள பூக்கொட்டும்படம் பகுதியில் உள்ளூர் கால்பந்து போட்டி நடைபெற்றது. போட்டியை காண ஏராளமான இளைஞர்கள் அங்கு திரண்டனர். அப்போது பார்வையாளர்கள் அமர்ந்திருந்த மரக்கட்டையிலான இருக்கைகள் திடீரென சரிந்து விழுந்தன. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் நீலம்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் மலப்புரத்தில் இதேபோல் பார்வையாளர்கள் மாடம் சரிந்து விழுந்து 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது.